கதையை தாண்டி நீ நதைய போடுடாடங்க நினைச்சாணி தாண்டி கேளுடா. அதாவது ஒரு செயலியை உருவாக்க கருவ அமைகிற இந்த சோர்ஸ் கோட் அப்படின்ற விஷயம் யாருக்கு சொந்தமாகிறது? ஒரு முதலாளிக்கா இல்ல ஒரு தொழிலாளிக்கா? யார் இங்க முதலாளி, யார் இங்க தொழிலாளி? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையா இந்த காணொலி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பல்வேறு காலகட்டங்களில் இந்த தொழிலாளர்கள் தங்களுக்கான உரிமைக்கான போராட்டத்தை பல்வேறு முறையில் வந்து கையெழுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இந்த போராட்டங்களில் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக கருதப்படுறது 1886 மே 1 அமெரிக்காவில் பெரும் அளவில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். கிட்டத்தட்ட 300,000 அதிகமான தொழிலாளர்கள் நாடு முழுவதும் ஒன்று திரடி தன்னுடைய உரிமைக்காக பதிவு செஞ்ச ஒரு விஷயம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய விஷயமா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் அமைஞ்சதுக்கு அப்புறமாக தான் இந்த மே 1 அன்னைக்கு தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அறிவிப்பானையாக வெளியானது. ஸோ இதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டங்கள்ல இப்போ இருக்க இந்த வேலை நேரம், ஒரு ரைட் டு ஆர்கனைஸ், ஒரு யூனியனா சேர்ந்து தொழிலாளர்கள் வேலை செய்யற ஒரு விஷயம், அப்புறம் பெட்டர் ஒர்க் கண்டிஷன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ண ஒர்க்கர்ஸ், எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை ஃபுட் சர்வீசஸ் இல்லை அதர் ஏசி அப்ளைன்சஸ் மாதிரி ஹோம் சர்வீசஸ்க்கு வந்து வர அப்ளிகேஷன்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னாட்டு நிறுவனம் தன்னோட முதலீடை வந்து ஒரு அப்ளிகேஷன் மேலே போடுது. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு வேலை செய்யறதுக்காக தன்னுடைய ஒர்க்கர்ஸை அந்த அப்ளிகேஷனே ஹையர் பண்ணுது. ஆனால் அப்ளிகேஷன் ஹையர் பண்ணப்பட்ட அந்த ஒர்க்கரை என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுற பொறுப்பு வந்து இந்த வெஞ்சர் அப்படின்ற இந்த முதலீட்டாளர்கள் மேலே வருது. ஸோ இந்த முதலீட்டாளர்கள் முதல்ல அவங்கள வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது ஏராளமான சலுகைகளை அள்ளி கொடுத்தாலும் நாளாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை பளு அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வேலை பளு அதிகமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சேவை பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட இந்த செயலிகள்னு சொல்லப்படுற இந்த விஷயம் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படின்ற விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வாராந்திர மாதாந்திர முறையில் இந்த சில விஷயங்களை முடிச்சே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷருக்குள்ள தன்னோட ஒர்க்கர்ஸை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி தனிநபரை தாக்குற விஷயமா இருக்கு இந்த ரேட்டிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம். ஒரு மனுஷனை 5 மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம பார்க்கறத வச்சு அவன் 5 இவ்வளவுதான் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி நாம கொடுக்குற அந்த மதிப்பானது அவனுடைய வேலையை பாதிக்குது அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், அவனுடைய மனதை அதிக அளவில் பாதிக்குது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாவே இருக்கு. ஸோ இந்த மாற்று கட்டமைப்பு முறை அப்படின்ற இந்த ஒர்க்கர் ஓன் கோஆபரேட்டிசம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க தொழிலாளர்களே தங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு யூனியனாகவோ இல்லை ஒரு கம்யூனிட்டியாகவோ மாறி தங்களுடைய தேவைகளையும் தேவையின்களையும் அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த அப்ளிகேஷனை உருவாக்குறதுனால இந்த விஷயம் வந்து ரொம்பவே எளிமையான ஒரு விஷயமாகவும், தொழிலாளர்களுக்கும் சரி அதை அனுபவிக்கிற கஸ்டமர்களுக்கும் சரி ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயமாகவும் அமையுது. ஸோ இதில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஃபிலாசபியாக இங்கே பொருந்தது அப்படின்னா, அந்த கோட்களை இங்கே யூஸ் பண்ணும்போது ஓப்பனாக இருக்க வைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருக்கவங்க வேண்டுனாலும் அந்த கோடை எடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைச்சு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கம்யூனிட்டியில் வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கருக்கு 70% அங்கே அந்த அப்ளிகேஷனுக்கு 30% போய் சேருது. ஆனால் அதுவே வந்து இந்த ஒர்க்கர் ஒன் கோஆபரேட்டிசமில் வெறும் 5%, அதாவது 3% வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ ஆகும், 2% வந்து சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த கஸ்டமரும் சரி அந்த தொழிலாளர்களும் சரி அவங்களுடைய தேவைகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விஷயமா இது மாறுது. ஸோ இறுதியாக இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயம் தொழில்நுட்ப ரீதியாக மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று கட்டமைப்பை எடுத்துக் கொடுக்குற ஒரு ஆதாரமாகவும் இது விளங்குது. ஒரு அப்ளிகேஷனால சில விஷயங்களை அசிஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த தொழிலாளர்களும் தொழிலாளர்களை சார்ந்த சமூக உறவுகளும் ஒன்று சேரும் பொழுது தான் இந்த மாற்றம் வந்து நிலையானதாக இருக்கும்.